வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் செகண்ட் இயருக்கான அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா கமிஷன் செய்முறை தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நடத்த போகிறதா சொல்லி நேற்று தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த அப்ளைடட் காலேஜஸ்க்கு டிஎன்டியோடைய சிஓஇ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆன்லைன் மூலமாக பிஎட் செகண்ட் இயருக்கான அந்த செய்முறை தேர்வுகள் நடத்துகிறாங்க. இந்த தேர்வுக்கு நீங்கள் எப்படி தயாராகுது, இதை பற்றி தான் இந்த உடல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டியூ ரிலேட்டடான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் அப்ளைடட் காலேஜஸ் எஜுகேஷன் எக்ஸப்ட் அட்டானமஸ் காலேஜ் அண்ட் டைரக்ஷன் டு இன்ஃபார்ம் த ஆன்லைன் பிஎட் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் ஃபார் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட்டட் டியூரிங் த அகாடமிக் இயர், அதாவது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அப்ளைடட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஜோனா டிஸ்ட்ரிக்டை வந்து பிரித்து அந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் மோடில். டிஎன்டியூ பிஎட் செகண்ட் இயர் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் ஜூலை 2021 டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஷெடியூல்ஸ். ஸோ அதில் 12 13 வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில், அதே மாதிரி 14 வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில், 16 வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ மெயினாக அந்த பிஎட் செகண்ட் இயர் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரியாக தேவையில்லை. ஏற்கனவே பிஎட் செகண்ட் இயருக்கான அந்த எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான கைட்லைன்ஸை தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இன்னும் 1 or 2 days வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. இன்றைக்கு கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆன்லைன் மூலமாக பிஎட் செகண்ட் இயர் கமிஷன் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் குறித்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிஎட் செகண்ட் இயருக்கான அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கைட்லைன்ஸ் வந்து மேக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சேம் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ மெயினாக வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பிஎட் செகண்ட் இயர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்களா, அதில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்புவாங்க, நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச வாட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கமிஷன் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மோடில் உங்களுக்கு கமிஷன் வந்து நடக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த டிஎல்எம் ரெக்கார்ட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் செகண்ட் இயர்க்கான கமிஷன் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போன அந்த இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்படும். அந்த 80 போயிருப்பீங்கல்ல அந்த 2 certificate, அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் வந்து தேவை. ஒரு அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரெக்கார்டாக அவங்க வச்சுக்கோங்க, இன்னொரு அட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து வச்சுக்கோங்க, இது வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அந்த 19 கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போல் நீங்கள் டெமோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு டீச்சிங் காம்படன்சி வந்து எழுதணும் லெவல் 1 to லெவல் 2. லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் காம்படன்சி எழுதி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில டிஎல்எம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கமிஷன் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சுக்குவாங்க. ஸோ இதன் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அலோகேஷன் வந்து எல்லாமே இருக்கும். அதன் பிரகாரம் டீச்சிங் காம்படன்சி அசஸ்மெண்ட் ஃபார் டீச்சிங் காம்படன்சிக்கில் டீச்சிங் காம்படன்சி லெவல் 1 ஒரு 50 டீச்சிங் காம்படன்சி லெவல் 2 ஒரு 50. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு லெசன் பிளான் எழுதணும், இந்த 6th, 7th, 8th அதேமாதிரி 9th அது எழுதி ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடாக டிஎல்எம் செஞ்சு வச்சுக்கோங்க, ஒர்க்கிங் மாடல் டம்மி மாடல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. 100 வந்து கொடுக்குறாங்க இதுக்கு. இப்போ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெக்கார்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 19 வந்து நீங்கள் எழுதி ரெடியாக வச்சுக்கணும். இதில் மெயினாக எங்கெங்கே ஸ்கூல் சிக்னேச்சர் வாங்கணும், ஹெச்எம் சிக்னேச்சர் வாங்கணும், அதேமாதிரி காலேஜில் எந்தெந்த ஸ்டாஃப் கிட்ட வாங்கணும், காலேஜ் பிரின்சிபல்கிட்ட எங்கெங்கே வாங்கணும்னு சொல்லி ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 1 பொறுத்த வரைக்கும் 5, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 1 பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு 5, லெசன் பிளான் ரெக்கார்டு லெவல் 1 இது 30 எழுதணும், இதுக்கு ஒரு 20, இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்டு லெவல் 1 இதுக்கு ஒரு 10, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு லெவல் 1 இதுக்கு ஒரு 10, அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 2 இதுக்கு ஒரு 5, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 2 இதுக்கு ஒரு 5, லெசன் பிளான் ரெக்கார்டு லெவல் 2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20, அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு லெவல் 2 இதுக்கு ஒரு 10, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு இதுக்கு ஒரு 10, அதேமாதிரி டீச்சிங் ஸ்கில் மினி டீச்சிங் இதுக்கு ஒரு 10, விசிட் இனோவேட்டிவ் ஸ்கூல் ஹெல்த்தி ப்ராக்டிஸ் இதுக்கு ஒரு 5, சிசி ரெக்கார்டு 10, ரெஃப்ளக்டிவ் ஜேர்னல் டைரி இதுக்கு ஒரு 5, என்வாரன்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு இதுக்கு ஒரு 10, கம்யூனிட்டி பேஸ்ட் என்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுக்கு ஒரு 10. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டுக்கு மட்டும் 150 வந்து அலாட் பண்ணுறாங்க. உங்களோட டீச்சிங் காம்படன்சி அதுக்கு வந்து ஒரு 100, கமிஷன் பொறுத்த வரைக்கும் 250 வந்து நடக்கும். 250 நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது அப்டேட்டு. இப்போ அந்த டீச்சிங் காம்படன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அந்த நீங்கள் இன்டர்ன்ஷிப் இருக்குல்ல, அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிச்சிருக்காங்க எப்படி வந்து டீச்சிங் காம்படிஷன் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அது பிஎட் செகண்ட் இயர் கமிஷன் பொறுத்த வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, எல்லாருமே வந்து பாஸ் தான். இப்போ இந்த டீச்சிங் காம்படன்சி அதே மாதிரி இந்த பிஎட் செகண்ட் இயர் ஆன்லைன் மூலமாக கமிஷன் வந்து நடக்குதுன்னா ரெண்டு எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க சரிங்களா, ரெண்டு எக்ஸ்டர்னல் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அந்த மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த மார்க் வந்து அலோகேஷன் கொடுக்குறாங்க, இப்போ இதான் அந்த பார்த்திங்கன்னா கமிஷனுக்கு அந்த மார்க் கொடுக்கக்கூடிய ஃபார்மெட் ஒன் அப்படின்னு. ஸோ இதில் மெயினாக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அந்த மார்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ டீச்சிங் காம்படிஷன் லெவல் 1 50 எவ்வளோ மார்க், 49 48 ஸோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ மார்க், 250. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ், காலேஜ் கோட், ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த மார்க் கொடுக்குற ஃபார்மெட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க வரக்கூடிய அந்த ரெண்டு எக்ஸ்டர்னல்ஸ் சரிங்களா. அதில் ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, மார்க்ஸ் அவார்டட், அதே மாதிரி மார்க் அவார்டட் பி, அதே மாதிரி 250 மார்க் எவ்வளோ வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அரியருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபார்மெட்டு. ஸோ மெயினாக பிஎட் செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கமிஷன் ஆன்லைன் மோடில் வந்து நடத்துகிறாங்கன்னா உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெக்கார்ட்ஸை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ மொதல் நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டெமோ கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், டீச்சிங் காம்படன்சி லெவல் 1, டீச்சிங் காம்படன்சி லெவல் 2. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம டெமோ கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து நம்ம இந்த ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுறது, அதே மாதிரி நம்மளை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல சொல்லுவாங்க. ஸோ அதனால் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் நடக்கும். ஸோ அந்த ரெண்டு நாளைக்கு தேவையான அந்த டிஎல்எம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, டிஎல்எம் இம்பார்ட்டன்ட். டிஎம்எல்எம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வாங்கணும், அதே மாதிரி இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நான் முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் டெஸ்ட்டு வச்சு அந்த பேப்பர் வந்து இருக்கணும், கண்டிப்பாக அது இருக்கணும். லெவல் 1 டெஸ்ட் வச்சுருப்பீங்க, லெவல் 2 வந்து டெஸ்ட் வச்சுருப்பீங்க. அந்த டெஸ்ட் வச்ச பேப்பர்லாம் ஃபைல் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. மெயினாக கமிஷன் பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் லெவல் 1 லெவல் 2 பார்ப்பாங்க. அதேமாதிரி உங்கள் லெசன் பிளான் வந்து நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, அப்சர்வேஷன் எப்படி எழுதிருப்பீங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ பிஎட் செகண்ட் இயரில் நீங்கள் எத்தனை ரெக்கார்டு வந்து இது வரைக்கும் எழுதிருக்கீங்க, பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை இபிசி ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎட் செகண்ட் இயரில் எத்தனை சப்ஜெக்ட் வந்து படிச்சிங்க, பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை சப்ஜெக்ட் வந்து படிச்சிங்க, அதில் எது எது கோர் பேப்பரு, எது எது ஆப்ஷனல் பேப்பரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு கொஸ்டின்ஸுமே வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சேனலை அப்டேட் பண்ணுறேன். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.